அனைவருக்கும் வணக்கம். மனம் எதை நாடுகிறதோ ஆத்மசக்தி அதை செயலாக்க உதவி புரியும் என்ற சர்வஸ்ரீ கோன் குருநாதரனுடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து, ஆர்வமும் வைராக்கியம் இருந்தால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது என்று ஒன்று இல்லவே இல்லை என்று கூறி, இன்றைய செஷன்ல குவஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போறோம். முதலாவது கேள்வி என்னவென்றால், ஒரு திருநாட்டு கொலை வழக்கில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட எதிரி இருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு சார் நடைபெறுகிறது. அவருக்கு தண்டனை வழங்குகிறார்கள். என்ன தண்டனை? மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதித்து தண்டிக்கிறார்கள். அதன் பேரில் பிறகு என்ன பண்ண, அப்பீல் மேல்முறையீடு செய்கிறார். பை இன்வோக்கிங் செக்ஷன் 374 ஆப் CRPC படி மேல்முறையீடு செய்கிறார். அந்த மேல்முறையீடானது நிலுவையில் இருக்கின்ற போதே பெண்டிங் த அப்பீல், டூரிங் த பெண்டிங் ஆப் அப்பீல், அவர் இறந்து விடுகிறார். அந்த எதிரியானவர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால், அவருடைய நெருங்கிய உறவினர் இருக்காங்கல்ல, அவர்கள் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்காக அவர் இறந்த தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள்ளாக நீதிமன்றத்தினுடைய அனுமதிக்காக அப்ளிகேஷன் போட வேண்டும், அதாவது விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஹவ் மெனி டேஸ்? 30 days. இது எங்க சொல்லப்பட்டுள்ளது? 394 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசன் சொல்லப்பட்டுள்ளது. சரி, அடுத்த கேள்வி என்ன சார்? அப்ப நெருங்கிய உறவினர்கள் என்றால் யார் சார் நெருங்கிய உறவினர்கள்? அப்படி என்றால் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், அடுத்து என்ன, ஸ்பௌஸ், கணவன் அல்லது மனைவி, அப்புறம் நேர்வழி சந்ததியினர், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சகோதரர்கள் சகோதரிகள். அடுத்து இப்போ விண்ணப்பிக்கிறாங்க, 30 days. விண்ணப்பித்த பிறகு நீதிமன்றம் அனுமதித்து விட்டால் அந்த வழக்கு அற்று போகுமா போகாதா? இதுதான் கேள்வி. போகுமா? இது அற்று போகாது. அடுத்து இன்னொரு கேள்வி என்னவென்றால், இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு பெயில் போடுறோம். பெயில் போட்டு அந்த நீதிமன்றத்தில் நம்ம என்ன பண்றோம், ஆர்கியூ பண்றோம். பிறகு அந்த நீதிமன்றமானது நிபந்தனையின் பேரில் அவருக்கு ஜாமீன் வழங்குகிறது. பிறகு நீதிமன்றம், நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பெயிலுடைய ஆர்டர் காப்பில பாருங்க, ஒரு கேஸ் ஒன்று கடைசியில் இருக்கும். என்னவென்றால், அவ்வாறு பிணையம் வழங்கியதற்காக நிபந்தனையின் பேரில் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ், 30 நாட்கள் அவர்கள் வந்து ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் முன்னாலேயோ அல்லது நீதிமன்றத்திற்கோ தினந்தோறும் கையெழுத்திட வேண்டும், அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் இருக்கும். சப்போஸ் அந்த நிபந்தனைகளை மீறுகின்ற போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்ன வழக்கு எது? இப்ப எல்லா பெயில் அந்த ஆர்டர்லயும் அந்த கேஸ் ஆசிருக்கும். என்ன வழக்கு என்று சொன்னால், PK சாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆப் கேரளா, ஆல் இண்டியா ரிப்போர்ட், 2005 சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட்ஸ், பேஜ் நம்பர் 5560. இந்த வழக்கில் தான் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து இப்போ கணவன மனைவியும் அவர்கள் மனமொத்து பிரிவதற்காக நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் தாக்கல் செய்கிறார்கள். எதன்படி? செக்ஷன் 13B கிளாஸ் 1 படி. அப்படி தாக்கல் செய்கின்ற போது அந்த ஸ்டேஷனரி பீரியட் இருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் 6 மாதம் இருக்கிற அந்த கூலிங் பீரியட் வேவ் பண்ண வேண்டும் என்றால் வேவ் பண்ணலாம். எந்த வழக்கில் இவ்வாறு அந்த கூலிங் பீரியடை வேவ் செய்யலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், எழுதிங்க, அமர்தீப் சிங் வர்சஸ் அர்வின் கவுர், சைட்டேஷன் 2017 வால்யூம் 8 சுப்ரீம் கோர்ட் கேசஸ், பேர் நம்பர் 746. இதுல ஹெல்டு என்னவென்றால், இதான் முக்கியம், ஒன்னே வேவர் பீரியடே உடனே கூலிங் பண்ணணும், உடனே பண்ணணும் இல்ல. இதுல இந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், அந்த ஹெல்டு The court may தான் இங்க, ஷல் கிடையாது, மே. அப்ப டிஸ்கிரிப்ஷன் பவர் ஆஃப் த கோர்ட் வேவ் த ஸ்டேச்சுரி பீரியட் ஆஃப் 6 months அண்டர் செக்ஷன் 13B(2)ல ஆஃப்டர் டேக்கிங் கன்சிடரேஷன், எதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதை அந்த பீரியடை அந்த 6 மாத காலத்தை வேவ் செய்ய வேண்டும் என்றால், ஒன்று, ஏற்கனவே அந்த ஃபைல் செய்வதற்கு முன்னாலே ஓராண்டு முடிந்து விட்டதாக இருக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும். இரண்டாவது,
அந்த பிரிந்து மனமொத்து பிரிகிறோம் என்று சொன்ன கணவன் அந்த மனைவியை ஒன்று செய்வதற்காக ரீயூனியனுக்காக மீடியேஷன் கான்சிலியேஷன் இன்க்ளூடிங் ஆர்டர் 32A ரூல் 3 CPC 1908 அப்புறம் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 2 ஆஃப் த ஆக்ட் அப்புறம் செக்ஷன் 9 ஆஃப் த ஃபேமிலி கோட்ஸ் டு ரீயூனிட் த பார்ட்டிஸ் ஆஃப் அதை என்ன பண்ணும் அவங்க இருவர் இந்த பிரிவுகளின்படி அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று அது ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ணணும் அடுத்த 4வது பாயிண்ட்டுக்கு சேர்க்கவே முடியலங்க அவங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணோம் சமரசம் செய்து வச்சோம் அந்த எங்க அனுப்பணும் நம்ம வந்து சமர சமயத்துக்கு அனுப்பி வைத்தோம் சமரசமே காணவில்லை என்று முடிகிறது கடைசியாக என்ன சொல்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த டிஸ்பியூட்ஸ் அந்த சச்சரவுகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்னது அலுமணி இப்ப குழந்தை இருக்குது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த குழந்தைகளை பற்றிய அந்த டிஸ்பியூட் எதுவும் இல்லாமல் கணவனே இரண்டு குழந்தை வளர்த்துக் கொள்கிறார் அல்லது மனைவியே இரண்டு குழந்தை வளர்த்துக் கொள்கிறார் அல்லது கணவன் ஒரு குழந்தை மனைவி ஒரு குழந்தை வளர்த்துக் கொள்கிறார் என்ற அந்த குழந்தையை பற்றிய டிஸ்பியூட் எதுவும் இல்லாமல் தீர்த்திருக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது ஜெனியூனான ஒரு பிரச்சனை அவருக்குள் இல்லை என்பதாக இருக்க வேண்டும் அதே போன்று அவர்களுக்குள் என்னென்ன செட்டில் செய்ய வேண்டுமோ அந்த பொருள்கள் எந்த விதமான இவர்களுக்கு உரிமையான பொருள் அவரிடமோ அவருக்கு உரிமையான பொருள் இவர்களிடம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக என்ன சொல்கிறார்கள் சொன்னால் நீதிமன்றமானது இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ன இந்த 6 மாதம் அவர்களை காலம் தாழ்த்தியதால் அவர்களுடைய வாழ்க்கை இருவருடைய வாழ்க்கைக்கும் அது தொடர்பாக தான் இருக்கும் அவர்கள் எந்த விதமான பயணம் அளிக்காது அது புறா நீதிமன்றத்தினுடைய வழக்கை புரளாம் செய்வதற்கு தான் உதவும் என்று நீதிமன்றம் கருதுகின்ற போது இந்த 6 மாத அந்த கூலிங் பீரியடை வேவ் செய்யலாம் என்று சொன்ன வழக்கு தான் இது அடுத்து வாட் இஸ் த சைட்டேஷன் ஆஃப் நிர்பயா கேஸ் நிர்பயா வழக்கினுடைய அந்த வழக்கினுடைய சைட்டேஷன் என்னவென்றால் முகேஷ் வர்சஸ் ஸ்டேட் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் நியூ டெல்லி 2017 வால்யூம் 6 சுப்ரீம் கோர்ட் கேஸ் பேஜ் நம்பர் 1 இந்த 4 பேரை தூக்கிட்டாங்கல்ல அந்த தேதி எவ்வாறு நினைவு வச்சுப்பீங்க அப்படின்னா 2020 எத்தனை 20 வருது 3 20 வருதுல்ல அப்ப சென்ட்ரா மார்ச் போடுங்க அப்ப 20 மார்ச் 2020 தான் 4 பேரையும் இதை தூக்கிலிட்டார்கள் அடுத்து இப்போ ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இப்ப CRPC சொன்னா 192-199 இருக்கு அதே போல லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இல்ல 1987 ஒரு வழக்கை காகிடன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் எந்தெந்த வழக்கு எல்லாம் லீகல் சர்வீஸ் எல்லா வழக்கு எடுத்து முடியுமா அப்ப லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்ல கூட இந்தந்த வழக்கில் தான் வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுறது இல்ல அப்படி என்றால் அவ்வாறு சொல்லப்பட்ட பிரிவு இது என்று சொன்னால் செக்ஷன் 20 ஆஃப் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அடுத்து இப்போ நான் ஒரு நீதிபதியாக இருக்கிறேன் அல்லது ஒரு நடுவராக இருக்கிறேன் ஒரு நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெறுகிறது அந்த வழக்கு நடைபெறுதுல அந்த வழக்கில் தனிப்பட்ட முறையில் நான் அக்கறை கொண்டுள்ள வழக்காக இருக்கின்ற போது பர்சனலி இன்ட்ரெஸ்டட் கேஸ் அது அதை நான் விசாரிக்க முடியுமா விசாரிக்க முடியாது இப்படி சொல்லுகின்ற குற்றவியல் விசாரணை நடைபெற சட்டம் 1973 பிரிவு இது என்று சொன்னால் 479 இதை ட்ரையாங்கலா போட்டுங்களேன் 479, 480, 481 இந்த ட்ரையாங்கலா போட்டுங்க இது மூன்றுமே ஒன்று கொண்டு ஒரு தொடர்புடையதுதான் அடுத்து இப்ப நான் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் தான் நான் பிராக்டிஸ் பண்றேன் அட்வொகேட்டா அப்படி அட்வொகேட்டா பிராக்டிஸ் செய்கின்ற போது நான் இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுகிறேன் அதுல நான் பாஸ் செய்து விட்டேன் என்றால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற நான் பிராக்டிஸ் செய்த வழக்கறிஞராக பிராக்டிஸ் செய்த இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் என்னை நீதிபதியாக பணி அமர்த்த முடியுமா என்றால் முடியுமா இந்த மாவட்டத்தில் எந்த ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்னை நீதிபதியாக பணி அமர்த்த முடியாது அப்படி சொல்லுகின்ற பிரிவு எது சொன்னால் 480 ஆஃப் CRPC அடுத்து இப்போ நான் ஒரு பப்ளிக் சர்வெண்டாக இருக்கிறேன் ஆஸ் பர் 21 ஆஃப் IPC அப்படி இருக்கின்ற போது அந்த பப்ளிக் சர்வெண்ட் என்கின்ற முறையிலே பொது ஊழியர் என்கின்ற முறையிலேயே ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ஏலம் விடுகிறேன் அப்படி ஏலம் விடுகின்ற போது அதை நானே பர்ச்சேஸ் செய்ய முடியுமா அதை நானே வாங்கிக் கொள்ள முடியுமா என்றால் முடியாது அல்லது அந்த ஏலத்தை கேட்க முடியுமா என்றால் அந்த ஏலத்தையும் நான் கேட்க முடியாது அப்படி சொல்லுகின்ற
பிரிவு எது என்று சொன்னால் 481 ஆஃப் சிஆர்பிசி. அடுத்து இப்போ நான் தான் ஒரு குற்றவாளியா இருக்கிறேன், நான் நீதிமன்றத்தில் என் மீது ஒரு வழக்கு நடைபெறுகிறது, நடைபெறுகின்ற போது எனக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். தண்டனை கொடுக்கின்ற போது இப்போ ஒரு ஆண்டுகள் எனக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கின்ற போது நான் ஏற்கனவே இந்த பரிசீலனை வழக்கு புலன் விசாரணை அல்லது வழக்கு விசாரணை என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் ட்ரையல் இந்த மூன்று ஸ்டேஜிலுமே நானே ஏற்கனவே ஓராண்டு சிறையில் இருந்துட்டேன். அப்படி என்றால் நீதிமன்றம் எனக்கு ஓராண்டு வழங்கி இருக்கின்றது. அப்படி என்றால் எந்த பிரிவை பயன்படுத்தி நான் ஏற்கனவே சிறையில் இருந்த காலத்தை கழித்து விட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகலாம், வேற ஏதாவது வழக்கு பெண்டிங் இல்லைன்னா என்ன பண்ணலாம், எந்த பிரிவை பயன்படுத்தி எனக்கு செட்டப் செய்து விடுதலை செய்யலாம், எந்த பிரிவின்படி 428 ஆஃப் சிஆர்பிசி. அதே போன்று பிளி பார்கெனிங் இருந்த வழக்கு பேரம் இருக்குது இல்ல 265A to L வரைக்கும் இருக்குல்ல, அதுல 265I சொல்றாங்க என்னன்னு, அந்த பிளி பார்கெனிங்லும் பண்ணுகின்ற போது அவர் ஏற்கனவே சிறையில் இருந்த காலத்தை கழித்து விடலாம் என்று சொல்லுகின்ற பிரிவு தான் 265I. அடுத்து இப்பொழுது சார்ஜ்ஷீட் குற்றப்பத்திரிகை என்ற வார்த்தை குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 எந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் 309 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோவில். அதில் என்ன சொல்லியிருக்குது, அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 2 மாதத்திற்கு முன்பாக அந்த வழக்கினுடைய பரிசீலனை அல்லது அந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட வேண்டும். எந்த குற்றங்களை பொறுத்து என்று சொன்னால் 376 ABCD 376 ABDA DB இந்த குற்றங்களை பொறுத்து. இந்த கடைசியாக சேர்க்கப்பட்ட அந்த பாலியல் பலாத்கார பிரிவுகளான ABDA DB ஆனது எப்பொழுது என்று சொன்னால் எந்த திருத்த சட்டம் என்று சொன்னால் 21/4/2018. இவ்வாறாக நாம் ஒவ்வொரு சட்டப்பிரிவில் இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்விகளை தொடர்ந்து நாம் நடத்த உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.